பெரும்பாலான இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகரை பொறுத்தவரையில் அடுத்த ஒரு 24 மணி நேரத்தை பொறுத்தவரையில் கன முதல் மிக கனமழையும் சில சமயங்களில் அதி கனமழையும் பெய்யக்கூடும். இது மாதிரி சூழ்நிலை தற்போதைய நிலையில் வெகு காலத்துக்கு முன்பு கிடைக்க முடியாது. எனக்கு குறி இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். தற்பொழுது நேற்று நிலவி வந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி வட தமிழகம் மற்றும் தெற்கு ஆந்திரா ஒட்டி நிலவி வந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி தொடர்ந்து நிலவுகிறது. மேலும் மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதியில் நிலவி வந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுவையில் பெரும்பாலான இடங்களில் மழை பெய்துள்ளது. அதிகபட்சமாக சென்னை டிஜிபி அலுவலகத்தில் 23 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. பதிவான மழை விவரங்களை பொறுத்தவரையில் 3 இடங்களில் அதி கனமழையும் 6 இடங்களில் மிக கனமழையும் 26 இடங்களில் கனமழையும் பெய்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான அடுத்து வரும் 2 தினங்களை பொறுத்தவரையில் பெரும்பாலான இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பொறுத்தவரையில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, கடலூர், விழுப்புரம், புதுவை, காரைக்கால் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கன முதல் மிக கனமழையும் சில நேரங்களில் அதி கனமழையும் புதுக்கோட்டை, ராமநாதபுரம், மதுரை, தேனி, திண்டுக்கல், திருப்பூர், கரூர், திருச்சிராப்பள்ளி, நீலகிரி, கோயம்புத்தூர், கள்ளக்குறிச்சி, சேலம் மாவட்டம் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கன முதல் மிக கனமழையும் பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரையில் மீனவர்கள் இன்றும் நாளையும் தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் தமிழக கடற்கரை, தெற்கு ஆந்திர கடற்கரை பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். முன்பு கூறியது போல் நவம்பர் 9ஆம் தேதி ஒட்டி தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும். இது தொடர்ந்து வலுப்பெற்று வட தமிழக கடற்கரையை நோக்கி நகரக்கூடும். இதன் காரணமாக 10, 11 ஆகிய தேதிகளில் வட தமிழக கடலோர மாவட்டங்களில் சில இடங்களில் கனமழை மிக கனமழையும் ஓரிடங்களில் அதி கனமழையும் பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகரை பொறுத்தவரையில் அடுத்த வரும் 24 மணி நேரத்தை பொறுத்தவரையில் கன முதல் மிக கனமழையும் சில சமயங்களில் அதி கனமழையும் பெய்யக்கூடும். ஓகேங்களா? வடகிழக்கு பருவமழை பொறுத்தவரையில் கடந்த 1 முதல் இன்று வரையான காலகட்டத்தில் பதிவான மழையின் அளவு 33 சென்டிமீட்டர். இந்த காலகட்டத்தின் இயல்பு அளவு 23 சென்டிமீட்டர். இது இயல்பை விட 43% அதிகம். அதாவது வானிலை நிகழ்வுகள், காற்றின் போக்கு இதெல்லாம் வைத்து கணிக்கும் பொழுது நேற்றை பொறுத்து வந்து செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் இந்த மாவட்டங்களுக்கு அதி கனமழைக்கான வாய்ப்பு இருந்தது. சென்னை மாவட்டத்தில் கொடுக்கப்படவில்லை. ஆனால் இந்த நிகழ்வை பார்த்தீங்கன்னா நீங்கள் வெகு குறுகிய காலத்தில் இரவு 10 மணி வரை 3 சென்டிமீட்டர் மழையும், 1 மணி முதல் 1.5 மணி வரை 6 சென்டிமீட்டர் மழையும், அதன் பிறகு 5 மணி முதல் 6 மணி வரை 7 சென்டிமீட்டர் மழையும் பதிவாயிருக்கிறது. மிக குறுகிய கால மெசோஸ்கேல் ஃபினாமினு சொல்லுவாங்க. மெசோஸ்கேல் ஃபினாமினா இன் ஷார்ட் டைம் வெரி டிஃபிகல்ட். அதை வந்து நம்ம நவ்காஸ்டில் எவ்ரி 3 ஹவர்ஸில் கொடுத்துருக்குறோம். காலையில் குடிக்கும் பொழுது எதிர்பார்க்காததுனால நம்ம கொடுக்கல, சுற்றி இருக்கின்ற மாவட்டங்களை கொடுத்துருந்தோம் அப்பொழுது சூழ்நிலையை பொறுத்தவரை. ஆனால் இந்த நிகழ்வானது மிக குறுகிய காலத்தில் மெசோஸ்கேல் ஃபினாமினா என்று சொல்லக்கூடிய மிக குறுகிய காலத்தில் நிகழ்ந்திருக்கிற காரணத்தால் இது மாதிரி சூழ்நிலை தற்போதைய நிலையில் வெகு காலத்துக்கு முன்பு கிடைக்க முடியாது. எனக்கு குறுகிய இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். மிக குறுகிய டயத்தில் தான் இது நிகழ்ந்திருக்கு. இதுலேயும் கூட நுங்கம்பாக்கத்தில் 21 சென்டிமீட்டர், மீனம்பாக்கத்தில் 11 சென்டிமீட்டர், 20 கிலோமீட்டர் வேகத்திலே தூரத்தில். ஸோ கால அளவிலும் தூர அளவிலும் மிக குறுகிய அளவில் மெசோஸ்கேல் ஃபினாமினா, லோக்கல் ஃபினாமினா இருந்தால் அதை கேப்சர் பண்ணுறது கஷ்டம் வெகு காலம். ஓகே, இது வானிலை நிகழ்வுகள் பல அளவுகளில் வரும். சினாப்டிக் ஸ்கேல், மெசோஸ்கேல், அந்த மாதிரி பல நிகழ்வுகள் சேர்ந்து தொடர்ந்து இயங்கி கொண்டிருக்கின்ற நிலை. அதனால் அதில் வந்து முழுமையாக நமக்கு வந்து எல்லாமே இருந்தால் தான் இது பண்ண முடியும். இது மாதிரி நிகழ்வுகளை இன்னும் நம்ம இது பண்ணலாம். சில நிகழ்வுகளை
ஒரு வருடம் முன்பாக அதாவது கிளைமேட் சொல்கிறோம் இல்லையா, சில நிகழ்வு 6 மாதம் முன்பாக இப்போ எல்லினோம் என்ற நிகழ்வுகளெல்லாம் வந்து முன்பாக கணிக்கலாம், சிலதெல்லாம் வந்து 5 நாட்களுக்கு முன்பாக கணிக்க முடியும், சிலதெல்லாம் வந்து 1 நாள், சிலதெல்லாம் சில மணி நேரங்களுக்கு முன்பாக தான் கணிக்கும். நவுகா அதனால தான் நவுகாஸ்ட்டு ஷார்ட் ரேஞ்ச் மீடியம் ரேஞ்ச் லாங் ரேஞ்சின் பல வகையான ஃபோர்காஸ்ட் இருக்கு. ஓகே, தற்போதைய நிலவை பொறுத்த வரைக்கும் வந்து அது வந்து மேலும் வலுப்பெற மாதிரி தான் இருக்குது, அது வரக்கூடிய காலத்தில் நம்ம தொடர்ந்து கண்காணித்து சொல்லுவோம். ஓகேங்களா, தேங்க்யூ.